நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, மும்பையில் 17 வயசு மாணவர் ஒருத்தர் செஞ்சிருக்கிற அட்டகாசமான செயலால் வடக்கு மும்பையில் ஒரு திடீர் ஹீரோ உருவாகியிருக்கிறாரு அப்படின்ற பேரே வந்து கிடச்சிருக்கு. அப்படி அந்த சிறுவன் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்றத இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்கலாம். மும்பை சாதே நகரில் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு சேரி பகுதி இருக்குது. அந்த சேரி பகுதியில் இருக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா அந்த சேரி பகுதியை ஒட்டி இருக்கிற 50 அடி நீள சாக்கடையை கடந்து தான் போகணுமா. ஆனால் அந்த சாக்கடையை கடந்து போகிறதுக்கு எந்த ஒரு வசதியுமே ஏற்படுத்தி கொடுக்கல. அந்த சேரி மக்களும் அதிலேயே வந்து இருந்து பழகி போயிட்டாங்க. இதை சாதே நகரில் அடுக்குமாடியில் இருக்கிற ஒரு 17 வயசு பையன், அந்த பையன் பேர் இஷான் பல்பாலே, அந்த பையன் தினசரி இதை பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு சாக்கடையில் இறங்கி நடந்து போகிறத வந்து பார்த்த உடனே அவனுக்கு மனசு அடையலை. என்னடா அது, ஸ்கூல் குழந்தைங்களாம் இதுமாரி வந்து நடந்து போயிட்டே இருக்காங்களே, நம்மளும் நமக்கு தெரிஞ்சதுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் இந்தமாரி போகிறது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட கூப்பிட்டு, அப்பா அம்மா இந்த மாதிரி அவங்களாம் நடந்து போகிறாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கான். தன்னுடைய நண்பர்கள்கிட்டையும் கேட்டிருக்கான், அதே மாதிரி சமூக அமைப்பினர்கள்கிட்டையும் கேட்டிருக்கான், உள்ளூர் நகராட்சிக்கிட்டையும் போய் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கான். ஆனால் இதை வந்து யாருமே கண்டுகிடுக்கதே இல்லை. அவங்களாம் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் இந்த இவன் போய் சொன்னவங்க அந்த அவங்க பெற்றோர் முத கொண்டு வந்து கண்டுக்கவே இல்லை. இவனுக்கு வெறுத்து போயிடுச்சு, யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்களே நம்ம சொன்ன இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இஷான் பல்பாலே என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய சேமிப்பு பணம் வந்து கொஞ்சம் வச்சுருந்துருக்கான், சேமித்து வச்சுருந்திருந்த அந்த சேமிப்பு பணம் அதோட நண்பர்கள்கிட்ட கடன் வாங்குகிறான். இதே மாதிரி கொஞ்சம் பணம் திரட்டி சேரி குழந்தைகள் சாக்கடையை கடக்கிறதுக்கு ஒரு 50 அடி நீளத்தில் 5 அடி அகலத்தில் ஒரு பாலத்தையே அந்த பையன் கட்டிட்டான். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் பொறியாளர், சிவில் வந்து படிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் சிவில் படிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த 17 வயசு பையன். அந்த சிவில் படிக்கிற பையனுக்கு வீடு கட்டுறது தான் வந்து ப்ராஜெக்ட் இல்லையா, இந்த ப்ராஜெக்டை வந்து முதல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்காமலேயே செஞ்சு அசைத்திருந்திருக்கான். முழுக்க முழுக்க மரக்கட்டை, இந்த மரக்கட்டையை வச்சே வந்து பார்த்திங்கன்னா 8 நாளில் அந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்கான். தற்போது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் சேரி பகுதியில் கூடியிருக்கிற அந்த 15,000 மக்களுக்கும் இந்த பாலம் தான் சாக்கடையை கடக்கிறதுக்கு உதவி செய்யுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே பாலத்தை வந்து பயன்படுத்திய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஓட்டு கேட்க வரலாம், யார் கண்டது. சரி, இஷான் பல்பாலேவை பாராட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்பு கொண்டா அவர் அடுத்த ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கிறாமா. இந்த பாலத்தை கட்டி முடித்ததுக்கப்புறம் சேரி குழந்தைங்களுக்கு கழிவறை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழிவறை கட்டுற பணியில் ஈடுபட்டுருக்கிறான் இஷான் பல்பாலே. 17 வயசு காலேஜ் பையன் பேருந்துக்கு மேலே ஏறி நடமாடுறான். நம்ம தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் கடையில் போய் சரக்கு வாங்கி சரக்கு அடிக்கிறான். இப்படிப்பட்ட மாணவர்கள் இருக்கிற இந்த சமூகத்தில் இந்த பையன் உண்மையிலுமே வந்து வேறு லெவலில் செஞ்சுருக்கான் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். ஒரு 17 வயசில் ஒரு பாலத்தையே கட்டி முடிச்சிருக்கான். எவ்வளோ ஒரு மிகப்பெரிய அருமையான விஷயம் இது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.